அனைவருக்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். நான் இது வந்து ஒரு கிளிநொச்சி நோக்கிய பயணம். வர்ற வழியில் வந்து ரங்கி ஆனரவு காட்டலாம்னு சொல்லி ரங்கி இருக்கேன். இவடம் ரயில்வே ட்ரெக் அது இருக்குது. அடுத்தது ஆனரவு உப்பளம் செய்கிற இடம் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து உப்பளமாக இல்லாமல் கடல் நீரால் நிரம்பி இருக்குது. அதை நீங்கள் இந்த காட்சியில் பார்க்கலாம். தூரத்தில் வந்து பூனேரி கரையில் தெரிகிற அந்த விண்மீனும் இருக்குது. அதையும் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்தை காட்டிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் கிளிநொச்சி போயக்கில் காட்டக்கூடிய நல்ல இடங்களை காட்டேன். அதை விட கிளிநொச்சி டவுன் பார்க்கலாம். ரெடி ஆயிருங்க. இதில் தெரிகிறது, தூரத்தில் தெரியுது விண்மீன். அதை விட அந்த பாத்தி பாத்தி மாதிரி பிரித்து கட்டப்பட்டது, அதுதான் உப்பு செய்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். உப்பு செய்யக்கில் 3-4 பாத்திக்கில் செலுத்தித்தான் அடுத்ததாக வழியில் எடுக்கப்படும். அந்த இடங்கள் எல்லாமே இப்போ நீரால் நிரம்பப்பட்டிருக்குது. நீர் வற்றிய காலத்தில் தான் உப்பு செய்கிற தொழில்நுட்பம் நடக்கும். பரந்தன், இதில் வந்து பரந்தன் சந்தி, அதை தாண்டி வேற கிளைஞ்சால இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அதோட தொடர்ந்து வர கடைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்கள். பரந்தன் டவுன் இவரம். நகர பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து அதில் உள்ள கடை தொகுதிகள் மற்ற வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். போர்க்கால சூழல்ல வந்து மிகவும் சிதைவுக்குள்ளான பகுதி, இப்ப வந்து நல்லா விருத்தி அடைந்துட்டது. அதுல புதிய அமைப்பை நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்ப நீங்க கிளிநொச்சி நகர பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. ரெண்டு சைட்லயும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. பேங்கல் ஃபுட் சிட்டி 2008 பிறகு கிளிநொச்சியின் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதில் கட்டிடங்கள் மற்றது வீதி அதில் இருந்தே எவ்வளவு தூரம் இது புனரமைக்கப்பட்டுள்ளது என்றது உங்களுக்கே விளங்கும். நகர பகுதியிலே காணக்கூடிய ஒரு கோயிலும் இருக்குது.
ஃபாலோ பண்ணதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளவு நீண்ட தூரம் இருக்குது கடை தொகுதிகள் எல்லாம். யாழ்ப்பாணம் நகர பகுதி வேற யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வேற வேற நகர பகுதிகளை விட மிகப்பெரியதா இருக்குது. தமிழிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம். இரணமடுச்சாந்தி நெருங்கிட்டது. இரணமடுச்சாந்தியால நாங்க வந்து இரணைமடு குளம் வரையும் போக போறோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட குளம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது சாந்தியில இருந்து. நாங்கள் இரணமடு சந்தியால் திரும்பி அப்படியே இரணமடு குடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் பல வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் நேரில் எல்லாமே. இது கிளிநொச்சி எடுக்கேக்கில் முக்கியமாக காட்ட வேண்டிய ஒரு இடம். ஏனென்றால் கிளிநொச்சி மண்ணுக்கே ஒரு நீர்வளத்தை கொடுத்து செழிப்பாக வைத்திருக்கிற ஒரு இடம்தான் இந்த குளம். இதை பாருங்கள். ஆனால் இப்போ எல்லாமே வத்தி போயிருக்குது வெயில் காலம்ன்றதால். வான்கதவுகளெல்லாம் மூடப்பட்ட நிலையில் இருக்கு. இப்போ மாசி மாதத்தின் கடைசி பகுதி, நல்லா வெயில் அரிச்சு கொண்டிருக்கிற பகுதி. மழை நீர் எல்லாம் வான்கதவு திறந்து வத்தி போயிடுச்சுது. அப்படியான நிலையில் மூடித்தான் இருக்கும். இதிலே ஒரு 8 வான்கதவும் அங்காலே ஒரு மிக்க 8 வான்கதவுமாக மொத்தம் 16 வான்கதவுகள் இருக்குது. இப்ப கொளுத்துற வெயில், ஆனா பின்னேரம் நின்றா நல்லா இருக்குமனு சொல்லி நினைக்கிறேன். சுத்த வரை இருக்கிற காட்சிகள் எல்லாம் மலை இல்லாமலே மலைநாட்டத்தான் நினைவுபடுத்துது. இவடத்துல இருந்து அடுத்த ரோட்டுக்கான தூரம், இதில் அகலம் வந்து 10 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்லினோம். வடக்கு பகுதியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளம்னா இதுதான். நல்ல வடிவம் டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். இப்பவும் இதுக்கு டெவலப்பிங் நடந்து கொண்டுதான் இருக்குது. இரணமடு குடத்தையெல்லாம் எங்களோட தம்பியாக்கள் கனபேர் யூடியூபர்ஸ் எடுத்து போட்டிருக்கணும். வான் பாயிற காட்சி அப்போ வந்து ஒரு கொஞ்சம் வியூ தான் தெரிகிறது. இஞ்சால உள்ள குளக்கட்டு எதுவுமே தெரியறையில. இப்படி ஃபுல் வியூவில் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். பின்னேற நேரத்தில் நடந்து சென்றீங்களேன்னு சொன்னால் கடலை விட குளிர்ச்சியாக இருக்குமா இருக்கணும். இப்போ வந்து நல்லா கொளுத்துற வெயில், ஒரு மத்தியானம் 1 மணி மாதிரி இருக்கும். நாங்கள் இதையும் பார்த்துட்டு உங்களுக்கு போய் கிளிநொச்சி மார்க்கெட்டையும் ஒருக்கா காட்டலாமென்னு தான் இருக்கிறேன். கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழு இடங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் போட்டிருக்கிற நுழைவாயிலில் காட்டியிருக்கிறாங்க, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நார்தர்ன் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லி 2017 நுழைவாயில் செய்யப்பட்டிருக்குது.
2017 செய்யப்பட்டதாக இருக்க வேணும். அதை விட நோதர்ன் வடமாகாணத்துக்குரிய நீர்ப்பாசனமே முழுமையாக இதில் இருந்து தான் போய் சேருது. இது நீங்கள் கீழே இறங்கி செல்லக்கூடிய உட் செல்லக்கூடிய படி. இது ஆழமான பகுதியானும் இதுக்கு போக வேணாம்னு சொல்லியும் இதில் போட் போட்டிருக்காங்க. இப்போ முழு இடமுமே தண்ணி இல்லாமல் கல்லாகத்தான் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம், கன தூரத்துக்கு இருக்குது. கீழே ரங்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க, அதால் நாங்கள் இறங்கிட்டோம். இவ்வளவு வெக்கே கிளைன் எல்லாம் கூலாக இருக்குது. ஐ சோ கூல். இதில் வளமையாக தண்ணி வார நேரம்னு சொல்லி சொன்னால் வான் கதவு திறந்து விட்டுருக்கேக்லேன்னு சொன்னால் நிற்கிறது கஷ்டமே இருக்கும். ரங்கையில் ஆக்கலையே அடிச்சுட்டு போயிடுமே நினைக்கிறேன். இப்போ வழியாக நிற்கலாம். இவ்வளோ வெயில் கிளைம் கூலாக ஃபீல் பண்ணக்கூடிய இந்த பாலத்துக்கு அடியிலேயே தான் இருக்கும். இரணமடு நீர்ப்பாசன குளத்துக்கு என்ட்ர பண்ணுற இடத்துல வந்து அம்மாச்சி ஒன்று இருக்குது. எல்லா இடமுமே இப்போ அம்மாச்சி என்ற பேரில் விவசாய திணைக்களத்தால் நடத்தப்படுற உணவகம் ஒன்று இருக்குது. அது இங்கேயும் இருக்குது. இதில் நீங்கள் இரணமடு குளம் பார்க்க வாராக்கள் இந்த இடத்த சாப்பிடக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி சந்தியிலேருந்து கனகபுரம் போகிற கனகபுரம் பிரதான வீதி. அதாலையும் கொஞ்சம் தூரத்துக்கு டவுனாக இருக்குமென்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏரியா அவ்வளோ இடமும் நீங்கள் இதில் பார்க்கலாம். குரோட்டாக இருக்கக்கூடிய இந்த கனகபுரம் வீதியிலையும் மெயின் ரோட்டில் இருக்கிறத விட கூடுதலான அளவுக்கு டெக்ஸ்டைல்கள், சாப்பாடு கடைகள், அடுத்த நகைக்கடைகள் எல்லாமே இருக்குது. கன தூரத்துக்கும் இருக்குது. வேறு சந்தியில் எல்லாம் குறுக்கு ரோட்டுக்கு அவ்வளவு இருக்காது. இதில் கன தூரம் கிளிநொச்சி சந்தை பகுதி. கிளிநொச்சி சந்தை பகுதியை நாங்கள் ஒரு கச்சுத்தி பார்த்துக்கலாம். இடங்கள் எல்லாம் பல சிறகு கடை தான் இருக்கு. இந்த பக்கம் மரக்கறி சந்தை இருக்கு. சேதன சந்தை எண்ணும் பிரிம்பா வச்சிருக்கேன். ஆர்கானிக் மரக்கறிகள் விற்கிறது போல இருக்குது. அந்த இடம் இப்போ கூட்டி இருக்கு. இந்த சந்தை கட்டிட தொகுதிக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே சேர்ந்த மாதிரியே ஒரு மீன் சந்தையும் இருக்குது. கோழி ரச்சி கடை, மாட்டு ரச்சி கடைகள் எல்லாம் இருக்குது. கடைகள் ரச்சி கடைகள் அதெல்லாம் இப்போ கூட்டித்தான் இருக்கு. இந்த நேரம் நேரம் 2 மணி மாதிரி ஆயிட்டு தானே, அதால கூட்டி இருப்பிடும்னு சொல்லி நினைக்கிறேன். Thank you.
இதுதான் கிளிநொச்சி மார்க்கெட். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் கிளிநொச்சி மார்க்கெட்டுக்கு. எங்களை தமிழகத்தில் இருக்கிற சந்தைகளோட ஒப்பிடையில் இது சரியான பெரிய சந்தை தான். வழியில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பழக்கடை இருக்குது. உள்ளுக்கு மரக்கடை கடை புரியும்பா, அதுக்குள்ளேயே மீன் சந்தை புரியும்பா, ரச்சி கடை, அதை விட சேதன விவசாய பொருட்கள் விவசாய திணைக்களத்தால் விற்கப்படுற இடாமவுண்டு இருக்குது. அது இப்போ பூட்டி இருக்கு. இந்த நேரம் இப்போ ஒரு நேரம் ஒரு 2 மணி மாதிரி இருக்கும். உள்ளுக்கு சந்தையை காட்டிக்கொண்டே கதை கேட்கல, என்னை ஆக்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அதால் தான் நான் வழியில் நின்று கதைக்கிறேன். உங்களுக்கு உள் சந்தை பகுதியை சுற்றி காட்டலாம். நீங்கள் அதை இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்டோர் ஸ்டோலாக எல்லாம் பிரித்து காட்டியிருந்தாங்க. எங்களை எடுத்து என்ன சொன்னால் மேடை மாதிரி போட்டுட்டு அதிலேயே குவிச்சு வச்சு விற்று கொண்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டோல் மாதிரியெல்லாம் பிரித்து கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் கிளிநொச்சி சந்தையும் உங்களுக்கு வடிவாக சுற்றி காட்டியாச்சு. அங்கே கொஞ்சம் மரக்கறையும் வாங்கி இருக்கிறோம். அதை விட்டு வெளியேறோம். கிட்டத்தட்ட கிளிநொச்சி காட்டிட்டோம். இடையில போயக்கல உங்களுக்கு விவசாய திணைக்களகம் இருக்கிற இடத்தை காட்டினா சரி. இதுதான் அறிவட்டுக்காக எங்களால் வாங்கப்பட்ட அறிவாள். இப்போ வந்து இது வந்து ஒரு கலாச்சார நிகழ்ச்சி மாதிரி ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சத்தை இந்த அறிவாளால் வெட்டி போட்டு பிறகு வந்து மெஷின் தான் வெட்டுறது. இன்றைக்கு அறிவட்டுக்கிட்ட தான் வந்து நாங்கள் மெஷின் வந்து ஆக்கள் ஒரே ஓட பண்ணி போயிடும். இன்றைக்கு கிடைக்கல, நாளே கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காகத்தான் அந்த அறிவட்டை தொடக்கி வைக்கிறதுக்காக இந்த அறிவாள். இதால் நான் ஃபஸ்ட்டாக நான் வெட்டுவேன், அதுக்கு பிறகு மெஷின் வெட்டும். இதை வந்து நாங்கள் கிளிநொச்சி டவுனில் வந்து கரடி போக்கு என்ற இடத்துல எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த கடை தான் அந்த கடை. அந்த கடையில் இதை வாங்கக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் அறிவட்டு நேரம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழை இருக்கும்.
இதில் விவசாய திணைக்களத்தின் நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து பார்த்தா ஏமான தூரத்துக்கு இருக்குது விவசாய பண்ணை கிளிநொச்சின்னு பாருங்க.